மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு ராகு வந்து எட்டாம் இடத்துல இருந்து கொஞ்சம் நிறைய இன்னல்களெல்லாம் கொடுத்துருந்துருக்காரு. அதையும் நீங்கள் சமாளிச்சிருக்கீங்க. உண்மையில் தனுசு ராசி நேயர்கள் வந்து கடந்த ஒரு வருஷமாகவே பொதுவாகவே நிறைய சிரமங்களை அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. யாரோ சில பேர் மாத்திரம் நல்லா இருந்திருப்பாங்க, பிகாஸ் ஆஃப் தேர் தசாபுக்தி. தசாபுக்தி நல்லா நடந்தவங்களுக்கு கொஞ்சம் நல்லா நடந்திருக்கும். மற்றபடி பார்க்கும்போது ராகு பகவானால் நிறைய தொந்தரவுகள் தான் தெரிஞ்சிருக்கு. அந்த தொந்தரவுகள்லாம் இப்போ விலகிறது. என்னெல்லாம் வந்து பயணத்தடை, வேலையில் கிடைக்காம அவஸ்தை, வெளிநாடு போக முடியாமல் அவஸ்தை, வெளிநாட்டில் இருக்காமல் அங்கேருந்து வெளியில் இங்கே இந்தியாவுக்கு துரத்துறது, இந்த மாதிரி பலவித இன்னல்கள்லாம் வந்து அனுபவிச்சுருந்துருக்காங்க. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகி நல்ல நிலையில் நல்லபடியாக வந்து இனிமேல் ஒவ்வொரு காரியமாக சித்தியாகும். இருந்தாலும் வந்து இப்போது ஏழு ராகு அப்படிங்கிற போது இவன் திருமண தடை கூட விலகும். வந்து எதாவது நல்ல ராகு இல்லை ராகு புக்தியெல்லாம் நடந்ததுன்னா திருமணத்துக்கெல்லாம் கூட ஒரு நல்ல வழிவகுத்து கொடுக்கும். இப்போ வந்து மூலா நட்சத்திரம் எடுத்து பார்த்தீங்களான்னா ஏழு ராகு இருக்காரு. ஆகஸ்ட் 2019 வரைக்கும் என்னமோ ஹிம்சை, அவங்களால் ஒன்று ரெண்டு வேலைகள்லாம் கூட சரியாக பண்ண முடியாது, ஹஸ்பண்டோட ஏதோ கொஞ்சம் தகராறு, இல்லை ஹஸ்பண்டை விட்டு பிரிய நேர்றது, தூரதேசம் போய் இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஒற்றுமையின்மை, வீட்டிலே இருந்தாக்க சண்டை சச்சரவு, கொத்த கொத்து கருத்து வேறுபாடு, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது மூலா நட்சத்திர சேர்ந்தவங்களுக்கு. அவங்களாம் கொஞ்சம் ராகு பிரார்த்தனையை கொஞ்சம் ஆகஸ்ட் 2019 வரை ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ராகுகால பூஜையிலையோ இல்லை ராகுக்கு அர்ச்சனையோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். துர்கா தேவிக்கு அர்ச்சனை பண்ணலாம், ராகு குண்டான க்ஷேத்திரத்துக்கெல்லாம் போய் சென்று வரலாம், இல்லை தினம் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கே போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வரலாம். பக்தியோடு பண்ணிங்களான்னா கண்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட சில சமயங்களில் வந்து கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும், அதையெல்லாம் கம்மியாகி கொஞ்சம் நல்ல பலன் காணலாம். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு என்றளவே நல்லா இருக்கு. இருந்தாலும் இந்த வெளிநாட்டு பயணத்தில் தடை, அந்த ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று வந்து சிக்கலில் மாட்டிக்கிறது, நிம்மதி இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் ஏதோ ஒரு ஹிம்சை, ஏதோ ஒரு லேடினால் ஒரு தொந்தரவு வரும், அந்த மாதிரிலாம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். இருந்தால் கூட ராகு பிரார்த்தனை பண்ணும்போது அவங்களுக்கு கூட இது வந்து நல்லா கிளியராகி நல்ல விதத்தில் நல்ல விதமாக அமையும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு கடல் கடந்த பிரயாணம் ஏற்படுத்துக்கலாம், நிறைய வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயத்தை கூட எங்கேயா வெளிநாட்டெலாம் போகணும்னு இப்போ நினைக்கிறவங்க வந்து பிரயாசப்படுறவங்க கண்டிப்பாக பண்ணலாம். வெளிநாட்டிலே போயிட்டு கூட ஏதாவது பெரிய ஃபேக்ட்ரிலாம் உருவாக்கணும், அங்கே எதாவது போயிட்டு கம்பெனிலாம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இப்போ வந்து நேரம் வந்து கொஞ்சம் நல்ல சாதகமாக அமையும் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும், அலட்சப்பாடாக இருக்கும், அதை தவிர்க்க முடியாது. ஏதாவது நல்ல பேர் வாங்கினாக்கா இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் பேர் வாங்க முடியும். உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருக்கிறவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்க்கும்போது எல்லா நல்ல பலன்களே சொல்லலாம். எல்லாம் இப்போ பாகிஸ்தான் நல்லாயிருக்கு, அப்பா உடம்பு நல்லாயிருக்கும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவராக அமையும். இதே மாதிரி எங்கே வெளிநாட்டில் யார் வேலை தேடிட்டு போகிறாங்களோ அந்த இடத்துல வேலை ஈஸியாக கிடைக்கிறது நல்ல வாய்ப்பு இருக்குது. தொழில் தொடங்க முனைவோருக்கெல்லாம் இப்போ நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் இவங்களுக்கும் அதே தான், அலட்சப்பாடுங்கிறத விடாது. ஏன்னா விகாஸ் தனுசு ராசியிலே சனி உட்காந்துருக்காரு. ஸோ அதனால் அவருடைய பார்வை பட்டுன்னு இருக்கிறதுனால அந்த ராகு நல்லா கொடுக்குறேங்கிற போது சனி பார்வையினால் ராகுக்கு வந்து மைனஸ் ஆகிறது. ஆனால் நீங்கள் நிறைய ராகு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வர உங்கள் காரியங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகும். பொதுவாக இந்த ஆனால் 8லேருந்து ராகு கொடுத்த ஹிம்சைக்கு இப்போ 7 வரும்போது உண்மையிலே உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அதனால் பொதுவான முறையில் ராகு நல்ல இது பண்ணுறதுக்கு காத்துட்ருக்காரு. மூலா நட்சத்திரக்காரங்க மாத்திரம் கொஞ்சம் அதிகமான பிரார்த்தனை ராகுவுக்கு பண்ணாக்கா, அதுவும் பர்டிகுலர்லி அப் டு ஆகஸ்ட் 2019 வரைக்கும் பண்ணிட்டு வந்தாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள்லாம் நல்லா கிடைக்கும். கேத்து பலன் இப்போது இது நாள் வரைக்கும் வந்து உங்கள் ரெண்டாம் இடத்துல இருந்த கேத்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜென்மத்திலேயே வராரு. ஜென்மத்தில் கேத்து, ஜென்மத்தில் சனி, இது 19 ஜென்மத்தில் குரு. ஜென்மத்தில் வரும்போது இது எல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும்? கண்டிப்பாக தெய்வ பிரார்த்தனை தேவை. ஸோ கிரகங்கள் வரத்தான் செய்யும் சஞ்சாரத்தில், ஜோடியாக்கள் சஞ்சாரத்தில் கிரகங்கள் அது மாதிரி இந்த மாதிரி வரத்தான் செய்யும். நம்ம தான் அதை பார்த்து சரி பண்ணி தெய்வ பிரார்த்தனையை கூட்டிட்டு நமக்கு வர கெடுபலன்களை குறைச்சி கொள்ளணும். அந்த மாதிரி தனு ராசிக்கு இப்போது அந்த மாதிரி நேரம் வந்திருக்கு. கண்டிப்பாக தெய்வ பிரார்த்தனையில் ஈடுபடணும் அவங்க.
அதில் உடம்பு ஜாகிரதையாக பார்த்துக்கணும். எப்பவுமே ஜென்மத்தில் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் வரும்போது ஃபஸ்ட்டு வந்து உடம்பு தான் மெயினாக பார்த்துக்கிறதுக்கு வேண்டிய அவசியம் ஏற்படும். அது ஒரு பாயிண்ட்டு. இதில் இப்போ மூலா நட்சத்திரம் எடுத்து பார்த்தீங்களானாக்கா, ஏப்ரல் சாரி ஜனவரி 2020 ஆகஸ்ட் 2020 வரைக்கும் இந்த கேத்து பகவான் பிரார்த்தனையை கொஞ்சம் கூட்டிக்கணும். அந்த நேரத்தில் ஆல்ரெடி உடம்பு கொஞ்சம் வீக்காக இருந்தது, ஏல்மெண்ட்டில் இருக்காங்கன்னா இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக தெரியும். இல்லை நல்ல ஆரோக்கியத்தில் இருக்காங்க, இனிமேல் தான் அதுக்கப்புறம் வரப்போகிறோம்னாங்க, அந்த நேரத்தில் கண்டிப்பாக உடம்பில் ஏதாவது ஒரு உபாதையெல்லாம் ஏற்படும், தேவையற்ற மன உளைச்சல் இருக்கும், விஷப்பூச்சிகிட்ட ஜாகிரதையாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் இவங்க மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு ஜனவரி 20 ஆகஸ்ட் 20 வரைக்கும் தப்பிச்சிக்கலாம். அதனால் அந்த நேரத்தில் கேத்து வழிபாடை கொஞ்சம் அதிகமான முறையில் பண்ணணும். இப்போ பிள்ளையார் வழிபாடு, கேத்து ஸ்தலமான கீழப்பெரும்பள்ளம் போகிறது, காஞ்சிபுரம் சித்திரகுப்தம் கோயில் போகிறது, காளஹஸ்தி போகிறது, இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு கணபதி மதுரை கொழுக்கட்டை பிள்ளையார் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது, இதெல்லாம் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் கெடுபலன்கள் கம்மியாகும். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஏப்ரல் 19 அந்த வருஷம் முடிய 2019 டிசம்பர் முடிய கொஞ்சம் அதிகமான பிரார்த்தனை கூட ஆஞ்சநேயரையும் சேர்த்துக்கணும். இந்த பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு தான் டென்ஷன் ஜாஸ்தி ஆக்சுவலாக. ஸோ தேவையற்ற மன உளைச்சல், தேவையற்ற மனப்பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, அங்கே போனாக்கா அங்கே அங்கேயும் காரிய சாதகம் இல்லை, ஒரு காரியத்தை 10 ரூபா போய் ஃபாலோ பண்ணி வாங்க வேண்டிய நிலைமை, சாதாரணமாக கிள்ளி விடுற வேலையை வந்து குழாய் எடுத்து எட்டுற மரம் மாதிரி இப்போ பல தடவை ஃபாலோ பண்ணி காரியங்களை சாதிச்சிக்கப்படியான நிலைமை, மாணவர்கள் படிக்கிறதுக்கு டல்னஸ் இருக்கும், நல்லா மார்க் வாங்கின்ற படிக்கிற பையன்லாம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பூராட நட்சத்திரம் இந்த பசங்கள்லாம் இப்போ அந்த நேரத்தில் ரொம்ப டல்லாகிடுவாங்க, படிக்கவே முடியாது, ஏதோ ஹிம்சை இருக்கும், உடல் உபாதை இருக்கும், இல்லை உடல் இருந்தாலும் படிக்கிறதுக்கு மனசு இருக்காது. அதுவே அந்த சப்போ டீனேஜர் இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னாக்க கொஞ்சம் அவங்களுடைய நடவடிக்கைலாம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். கெட்ட வழி துன்மார்க்கத்தில் மனசு செல்லும், அதெல்லாம் எல்லாமே கண்ட்ரோலாக இருக்கிறதுக்காக வேண்டி அந்த நேரத்தில் அட்லீஸ் ஏப்ரல் 19 அந்த வருஷம் முடிய கணபதி கூடவே ஆஞ்சநேயர் பிரார்த்தனையும் ரெண்டும் சேர்த்து பண்ணிட்டு வரணும். குலதெய்வ பிரார்த்தனையும் முக்கியமாக பண்ணிட்டு வரணும். பிகாஸ் ஏதோ டீனேஜர் இருக்கிறவங்களா துன்மார்க்கத்தில் கெட்ட வழியில் போயிடக்கூடாது. அந்த விஷயத்தில் அவங்க ஜாகிரதையாக பார்த்துக்கணும். உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வந்து இப்போது ஏப்ரல் 2019 வரைக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அவங்கள உடல்நிலையும் சரி, கொஞ்சம் அப்பா உடம்புலையும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். அவங்க தந்தையினுடைய உடல்நிலை பார்த்துக்கணும். கொஞ்சம் நல்லா சம்பாத்தியத்தில் இருக்காங்கனாக்கா கொஞ்சம் கடன் கடன் வாங்க வேண்டிய நிலைமை இருக்கும், பைசா தட்டுப்பாடு இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கேது பிரார்த்தனையை ஏப்ரல் 2019 வரைக்கும் பண்ணிட்டு வரணும். பொதுவான முறையில் பார்க்கும்போது ராகு கேத்து 7 ராகு பரவாயில்ல, ஜென்ம கேத்து கூட சனி சேர்றதுனால கொஞ்சம் ஹிம்சை ஜாஸ்தியாக இருக்குது, இல்லைன்னா கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். சனியும் கேத்தும் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் பொதுவாக கொஞ்சம் அதிகமான தெய்வ பிரார்த்தனை பண்ணிட்டு ஜாஸ்தி யாருடைய வம்புக்கும் போகாமல் தன் வேலையை பண்ணிவிட்டு புதுசாக எதுவும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி அது ஆரம்பிக்கிறேன் இதை ஆரம்பிக்கிறேன் எப்படி பண்ண போகிறேன்னா அவங்களுடைய தசாபுக்தி சரியாகனா புத்தி இந்த மாதிரிலாம் போகும். 8ஆம் வீட்டம் தசை நடக்கிறதுனா அந்த நேரத்தில் என்ன ஆகும், ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் துன்மார்க்கத்தெல்லாம் இந்த மாதிரி புத்தியெல்லாம் போகும். அதையெல்லாம் நல்லா ஜோசியர் அணுகி கரெக்டாக பார்த்துட்டு என்ன தசாபுக்தி நடக்கிறது ஜனன காலத்தில் பிறந்த ஜாதகத்தை வச்சு அதை கணிச்சு அதன்படி கரெக்டாக போனாக்கா பெரும் ஆபத்துலேருந்து தப்பிச்சிக்கலாம், லைட் அடியில் ஓகே சமாளிச்சிக்கலாம். ஸோ அதுதான் இது முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் இது. ஸோ இந்த தனுசு ராசி நேயர்கள் நல்லபடியாக கஷ்டமில்லாமல் சுகமாக வாழ மதுரை மீனாட்சி உடன்பிறை சோமசுந்தரசரை வணங்குகின்றேன்.